இந்த மது மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இப்போ தொடர்ச்சியாக கடும் வறட்சி நிலவி கொண்டிருக்கிறது. மத்திய மாவட்டங்களில் சிறு மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இன்னும் இந்த மழை பெய்யாதொரு காரணமாக தொடர்ந்து வறட்சி நிலவு கொண்டு இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த நெடுந்தீவு, ஊராவத்துறை, வேலனை, கார்நகர், திம்ராட்சி மற்றும் மிருதங்கேணி மற்றும் நல்லூர், சங்கானா போன்ற சில பகுதிகளிலும் தொடர்ந்து குடிநீரை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ந்து குடிநீர் வழங்குவதற்கான அனைத்து எங்களுடைய கோரிக்கைகளையும் உடனடியாக அனர்த்த நிவாரண அமைச்சு அதற்குரிய ஒதுக்கீடுகளையும் எங்களுக்கு வழங்கி வருகின்றது. ஆகவே இந்த மக்களுக்கு தொடர்ந்து நீர் விநியோகம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல வேலனை, ஊர்காவற்ற போன்ற இடங்களை குடிநீர் விநியோகிப்பதற்காக நாங்கள் இங்கு யாழ்ப்பாண பிரதேசத்தில் இருந்தும் நீரை அங்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அங்கு குடிநீர் எடுக்கின்ற கிணறுகள் வற்றியுள்ள காரணத்தினாலே அந்த பிரச்சனை இருக்கின்றது. அவை இது இந்த இவ்வாறான நிலைமையிலே தொடர்ந்தும் நாங்கள் 2 மாதத்துக்கு தொடர்ந்தும் நீர் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்பொழுது கூடுதலாக நாங்கள் எங்களுக்கு அமைச்சினாலே 2 எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அமைய 2 லொரி பவுசஸ் எங்களுக்கு தரப்பட இருக்கின்றது. நாங்கள் இன்னும் 3 லொரி பவுசஸ் கேட்டிருக்கின்றோம். கூடுதலாக யாழ்ப்பாண பிரதேசத்திலிருந்து தீபா பிரதேசங்களுக்கு குடிநீரை அனுப்புவதற்காக மற்றும் எம்முடைய மாவட்டத்திலும் வறட்சியின் காரணமாக தமது வாழ்வாதார செயற்பாடுகளை இழந்த குடும்பங்களுக்கு மட்டும் ஒரு உலர் நிவாரணம் கொடுப்பதற்காக ஒரு அதிமீத ஜனாதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க எங்களுடைய மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 19,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிரதி செயலாளர்களாலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவை அவர்களுக்கும் விரைவிலே அந்த நிவாரணம் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கின்ற உடனடியாக வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். அதை முக்கியமாக அந்த வறட்சியின் காரணமாக தமது வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களும் அந்த விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதினாலே அதிலே அந்த சிறிய கூலி வேலைகள் செய்து கொண்டிருந்த குடும்பங்களும் அவர்களுக்கும் அந்த நிவாரணம் வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அதைவிட நாங்கள் 13,584 குடும்பங்களுக்கு நீர் விநியோகத்தை தொடர்ந்து அதை நடத்தி கொண்டு கிட்டத்தட்ட 50,000 மக்கள் அந்த குடிநீர் விநியோகத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள்.